நல்லாயிருக்கு, கண்டிப்பாக தியேட்டர்ஸ் வந்து பாருங்கள். இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் மூவி அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. அது கண்டிப்பாக தேவை இன்னைக்கு, அதை கரெக்டாக அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லி கதை நல்லா இருந்தது. இல்லை ப்ரோ, ஃபார்ம் ஹவுஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தது. போர் அடிக்காமல் போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் லைட்டாக லேக் ஆச்சுது. புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்ற பார்க்கறதுக்காக தான் பண்ணிருந்தது. உண்மையிலேயே நல்ல ஒரு சில சென்டிமெண்டல் சீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன், கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. என்ன விஷயம்னா அவங்க ஃபார்மர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க, சந்தோஷ் ப்ரோ நல்லா வச்சுருந்தார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் வந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம படத்தை போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்ல கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஃபார்மர்ஸை பற்றி தான் ப்ரோ ஃபுல்லாக, ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம், ஒரு ஒரு மலையாளம் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலில் இருந்துச்சு. எல்லாருமே ஆக்டிங்வைஸ் பெர்ஃபார்மன்ஸ்வைஸ் எல்லாமே சொல்ல முடியுங்க. குறிப்பாக ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவரோட கேரக்டர். எந்த எதிர்பார்ப்பெல்லாம் வைக்கல, ஒரு ஒரு நியூ டீம் ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படின்னு தான் போனேன். இட் வாஸ் வெரி நைஸ் பண்ணியிருந்தார். ஒன்றுமே இல்லாத வேலையிலேருந்து டக்குன்னு ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை ஆரம்பித்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க படத்தை. வில்லண்டி யாருமே இல்லை, வில்லண்டி யாருமே இல்லை, காமெடி நல்லா லாக் இல்லாமல் போகுது. ஃபீல் குட்டாக எதையும் எதிர்பார்க்காம வாங்க, ஃபீல் குட்டான ஒரு படம், ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக, ஒரு ஜாலி இன் த சென்ஸ் சிரித்து விழுந்து அப்படிலாம் இல்லை, ஃபீல் குட்டாக இருக்கும். முடிச்சு எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிள், யதார்த்தமாக இருக்குது படமே. வில்லேஜ் பார்த்தா என்னால் நிறையவே கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு படம். ஆக்சுவலாக காலேஜ் போர்ஷனுக்காக தான் வந்தேன், காலேஜ் போர்ஷன் ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் போனோம், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, ஃபீல் குட் மூவி. காலேஜ் படம், காலேஜ் ஸ்கிரிப்ட் தான் ஃபுல்லாகவே. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம என்னலாம் பண்ணலாம், சும்மா பசங்க கூட சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த படத்தில் வர ஸ்டார்ட் அப் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. கதிரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜாக இருந்தது ப்ரோ. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காக எனர்ஜெட்டிக்காக போச்சு, செகண்ட் ஆஃப் மெசேஜோட போச்சு, அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் எனக்கு வந்து அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஸோ காமெடிலாம் செமையாக ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போகும்போது ஒரு திருப்தியாக இருக்கும். படத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிக்கிறது பண்ணுறது அப்படின்றது இல்லாமல் அதை உடச்சிட்டு ஒரு யங்ஸ்டர் கூட்டம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அவங்க லைஃப்க்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் யோசிப்பாங்க, அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குது. கரெக்டாக இருக்குது, நீங்கள் படம் போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் சின்ன படங்கிறனால வெளியில் இருக்குது தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ அதனால் நம்ம போய் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சரி, நம்ம அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு, லவ் பாட்டெலாம் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்துட்டு கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க, ப்ளஸ் அந்த மாதிரி விஷயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப மாசாக இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் நடக்குதோ நான் அப்படியே ஃபீல், அப்படியே போய் ஒரு ரெண்டு மூணு அவர் பார்த்துருவேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓ சூப்பராக இருக்குது படம். ஸோ ரொம்ப ரொம்ப வருஷம் கனவுது, இந்த படத்துக்காகவே நம்ம லாக்டவுனுக்காக ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ப்ரீமியர் ஷோவும் ப்ரெஷ் ஷோவும் ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அப்புறம் ரோஹினியில் வந்து 9 AM ஷோ ஓப்பன் பண்ணாங்க, முன்னாடி அது ஷெட்யூலில் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல குட் ரெஸ்பான்ஸ் இருந்தது. பப்ளிக் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு வேறு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் முடிஞ்சோடனே ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க, கிளாப்ஸோடு அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க, அது எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த உங்கள் மூலியமாக இன்னும் நிறையா மக்களுக்கு அதை போய் சேரணும், நிறையா மக்கள் உள்ளே வரணும், ஃபுட் ஃபால்ஸ் வந்தால் தான் இந்த சின்ன படம் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். படம் குவாலிட்டியாக இருக்குது, பட் இது ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேர் உள்ளே கொண்டு வரணும். பழனிவேல் இந்த படத்தோட இயக்குனர். இயக்குனர் ஆகணுங்கிறது ரொம்ப வருடைய கனவு. இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் என்னோடய பேரை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. படம் வந்து ஒரு எளிய மக்களுக்கான படமாக நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய விளம்பரம் இல்லாமல் இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு ஆதரவு தந்தீங்க, பிடிச்சிருந்தா ஆதரவு தந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி புதுமுக இயக்குனருக்கு என்ன மாதிரி ப்ரொடியூசர் வந்து அடுத்த வாய்ப்பு தருவார். ஸோ வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது இளைஞர்களுக்கான படம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி.